ஹலோ ஆல், வெல்கம் டு பிரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பிள் வீடியோ, ஒரு டெமோ வீடியோ மாதிரி தான். ஸோ நேற்றுமே ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நம்ம ஒரு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டிச்சஸை வந்து நான் வெறும் லைனில் சொல்லி கொடுக்காம ஒரு நெக் டிசைனுக்கு போடும்போது எப்படி உங்களுக்கு அந்த ஸ்டிச்சை நெக்கில் அப்ளை பண்ணலாம், டிசைன் அப்ளை பண்ணலாம், அந்த டேர்னிங்கில் பெண்டில் தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், ஃபினிஷிங் எப்படி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி பேசிக்ஸ். ஸோ நடுவுலேயே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன், அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ த்ரெட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நடுவுலேயே நான் உங்களுக்கு பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன், சம்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஜர்தோசியில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசியை ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி அட்டாச் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சு, மேலே பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸோ அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஒரு ஸ்டோனுக்கு அவுட்லைனாக நம்ம கொடுக்கலாம், ஒரு டிசைனுக்கு அவுட்லைனாக எப்படி அதை கொடுக்கலாம். ஸோ பக்கத்துலேயே பாருங்கள், ஸ்டோன் அட்டாச் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ரிங் ஸ்டிச்சஸ். ஸோ நேற்று கூட நம்ம ஒரு ஜர்தோசி ஒர்க்கில் வந்து ஃபுல்லாக லூப் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியதில்லை. ஸோ அந்த மாதிரி ஜர்தோசி லூப்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அந்த லூப்ஸை வச்சு அந்த லூப்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா எதுக்கு அது பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு சின்ன ரோஸ் மாதிரி நம்ம பாருங்கள் ஜர்தோசி ரோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜர்தோசி ரோஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜர்தோசியில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் கற்றுக்கும் போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மெட்டீரியல்ஸ் அதோடய வெரைட்டிஸ் அதுவுமே வந்து நீங்கள் அப்படி அப்படியே கற்றுப்பீங்க. ஸோ ஜர்தோசி ரோஸ் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி ரோஸ் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்கை சுற்றி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ், இல்லாட்டி பாடி ஃபுல்லாக அங்கங்கே ஃப்ளவர்ஸ், ஸ்கர்ட் லெஹங்காலெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வந்தால் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் இது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ சிம்பிள் ஒர்க்கு மட்டும்தான் கிடையாது, ஒரு ஹெவி ஜர்தோசி ஒர்க் பிரைடல் ப்ளவுஸில் கூட இந்த ஃப்ளவர்ஸ் அங்கங்கே வர மாதிரியும் நம்ம போடலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஃபைவ் பெட்டல்ஸ் வந்துட்டு சென்டரில் ஒரு பீடு, இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்டரில் ஒரு பீட் கொடுத்து ஃபஸ்ட் அதோட அவுட்லைன் ஜர்தோசி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஜர்தோசி லூப் ஸ்டிச்சஸ் வந்து நான் பண்ணி லாக் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லூப்ஸை போட்டிருக்கோம், பட் அதை வந்து லாக் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் தூக்குன மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். பட் இதே கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் போகும்போது, கொஞ்சம் பெரிய லூப்ஸ்லாம் போடும்போது நீங்கள் லாக் பண்ணல அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம இப்போ போட்டுட்ருக்க ஃப்ளவரில் பாருங்கள், லூப் நான் போட்டு எல்லாமே லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லேசி டைசி ஸ்டிச் வந்து நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த லேசி டைசி ஸ்டிச்சுமே வந்து ஒரு சம்கி யூஸ் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளவரை இன்னும் கலர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட ப்ளவுஸில் போடும்போது சாரி கலர் காம்பினேஷன், இப்போ சாரி கலர் என்ன இருக்கோ அந்த கலரோட சம்கி யூஸ் பண்ணலாம். இல்லை சாரியும் ப்ளவுஸும் சேம் கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேம் செல்ஃப் கலரே யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கோல்டு கலர் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கோல்டிலே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு ஜர்தோசி ஆன்டிக் சம்கி அந்த மாதிரி நீங்கள் கலர் காம்பினேஷன்ஸும் யூஸ் பண்ணால் ரொம்பவே வந்து ஒர்க் ரொம்ப எலிகண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாருங்கள் ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்லேயே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் பண்ணால் தான் அழகாக இருக்கும். சில ஸ்டிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆரி ஊசியில் வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டிச்சை இதில் பண்ணால் பெட்டர் ஃபினிஷிங் வரும், எந்த டிசைனில் பண்ணலாம், இதெல்லாமே நம்மளோட கிளாஸஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுகர் பீட்ஸ் வச்சு நான் இன்னும் அந்த டிசைனை வந்து டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ ஒரு சுகர் பீட்ஸ் போடலாம், இல்லை ஒரு குந்தன் ஸ்டோன் நீங்கள் அட்டாச் பண்ணலாம், ஒரு ஃப்ரெஞ்ச் நோட் நீங்கள் போடலாம், இல்லை ப்ளெயினாக அப்படியேவும் விடலாம். ஸோ பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ்ஸாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் கிரியேட் பண்ண தெரியும். இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் அப்படியே எப்படி ப்ளவுஸ் நெக்கில் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி பெரிய டிசைனாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட்டிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அப்போது உங்களுக்கும் புது புது டிசைன்ஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருமே பிக்சர் பார்த்து காப்பி பண்ணலாம், பட் புதுசாக டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லா வெரைட்டிஸும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கற்றுக்கணும் நினச்சின்னா எங்களோட ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூலை மந்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ ஃபுல் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு என் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா அது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.